கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்றுள்ள நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனை பேர் உற்சாகமாய் சந்தோஷமாய் இருக்கிறீங்க? இவ்வளோதா உற்சாகமா? இன்னும் கொஞ்சம் உற்சாகத்தோடு சொல்லலாமா? இன்னும் கொஞ்சம் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 21 நாட்கள் காணப்பட்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிதானே? ஆமென் சொல்லலாமே. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரத்தின் 10வது வசனம். தேவனே, சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாய் சொல்கின்றான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று. சங்கீதங்களிலே பார்ப்போமானால் தாவீது அநேக இந்த சங்கீத புஸ்தகங்களிலே அநேக சங்கீதங்களை ஆக்கியோனாய் காணப்படுகின்றவன் தாவீதாய்தான் காணப்படுகின்றான். அவ்விதமாய் அவன் சங்கீதங்களை பாடும் பொழுது நீங்கள் சங்கீதங்களிலே மேல் தலைப்பு அங்கே காணப்படும். அந்த தலைப்பில் சொல்லப்படுகின்றதான அநேக காரியங்கள் பார்த்தீர்களானால் அவன் யுத்தத்திலே ஜெயித்தவனாய் அவன் பாடுகின்றவனாய் காணப்படுவான். ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டு அந்த இக்கட்டிலே கர்த்தர் விடுவித்தார் என்று பாடுவான். அவன் சந்தோஷத்திலே பாடுகின்றவனாய், ஜெயத்திலே பாடுகின்றவனாய், கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை செலுத்துகிறவர்களாய் காணப்படுகின்றதான ஒவ்வொரு சங்கீதங்களின் தலைப்பு காணப்படுகின்றது. ஆனால் இந்த சங்கீதத்திலே நாம் தலைப்பை பார்ப்போமானால் தாவீது பாவத்துக்குட்பட்டு பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தும் போது பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகல இடங்களிலும் பார்ப்பீர்களானால் வெற்றி மற்ற காரியங்களை குறித்து மாத்திரம் சொல்லப்படுகின்றது. ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீதின் பாவத்தை உணர்த்தும் பொழுது பாடப்பட்டதான ஒரு சங்கீதம் என்று சொன்னால் இது சங்கீதம் 51 மாத்திரம்தான் சொல்லப்பட வேண்டும். எனவே சங்கீதம் இவ்விதமாய் 51வது சங்கீதத்தை ஆக்கியவனாகிய தாவீது எப்படிப்பட்டவன், அவன் எவ்விதமான நட்பெயரை பெற்றவன் என்று வாசிப்போமானால் ஒன்று சாமுவேலின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரர்களில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், அவன் சௌந்தர்யம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். இங்கே சொல்லப்படுகின்றதான ஒரு சாட்சியாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீதை பற்றி ஒரு வேலைக்காரன் அறிந்தவை என்னவென்றான், அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தர்யம் உள்ளவன். இதுதான் உலகத்திற்கு உட்பட்டதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் மேலாக அந்த வேலைக்காரன் குறித்து சாட்சி சொல்கிறது என்னவென்றால், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றார். யார் கூட இருக்காரா? தாவீதோட. சாட்சி பெற்ற தாவீது கர்த்தர் அவனோடு கூட காணப்படுகின்றார் என்று சாட்சியை பெற்றவனாய் காணப்படுகின்றார். அதே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 45வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்றான். இங்கே சொல்லப்பட்டதான காரியம், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் உன்னிடத்தில் வருகின்றேன். இவன் யாரை சார்ந்து இருக்கின்றான்? முதலாவது நான் சொன்னேன், கர்த்தர் அவனோடு காணப்பட்டார் என்று. தாவீதினுடைய இரண்டாவது காரியம் பாருங்க, கர்த்தரோடு இவன் சார்ந்தவனாய் காணப்படுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு ஒரு உறுதி இருக்கு. நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா?
யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானங்கள் என்று நான் சொன்னேன், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று முதலாவது தீர்மானம், இரண்டாவது தீர்மானம் நம்முடைய இருதயம் சுத்தம் உள்ளதாய் காணப்படுகின்றதா? இப்படி சாட்சி பெற்றவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கின்றார் என்று சாதிகளும் சனங்களும் அறிந்தவனாய் காணப்பட்ட அந்த தாவீது. இரண்டாவது காரியம் அங்கே சொன்னேன், தேவனை சார்ந்து வாழ்கின்றதான தாவீது எல்லா காரியங்களிலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்கின்றவனாய் காணப்பட்டான். மூன்றாவது காரியத்தை சொல்ல வேண்டுமானால், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்து. யாருக்கு சாட்சி கொடுக்கிறது? இப்ப கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என்ன செய்யறாரு? எனக்கு சித்தமான யாவையும் அவன் செய்வான் என்று. அது மாத்திரமல்ல, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற்றவன், எனக்கு சித்தமானவைகளை செய்கின்றான் என்று. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி பெற முடியுதான்? அவன் என் சித்தத்துக்கு தான் என் செய்வான். அவருடைய வாழ்க்கையில் எந்த மேடு வந்தாலும் சரி, எந்த பள்ளங்கள் வந்தாலும் சரி, என்னுடைய சித்தத்திற்கு செய்கிறவன், கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்றதான தாவீதை தான் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாய் காணப்படுகின்றோம்? இப்படிப்பட்ட சாட்சி பெற்றவன் ஒரு பாவத்தில் விழும்பொழுது தான் கர்த்தரை பார்த்து அவன் சொல்கின்றதான ஒரு காரியம்தான் இந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசித்தோம், 51வது அதிகாரத்தின் 10வது வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்கின்றவனாய் காணப்படுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு தீர்மானம், கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து அநேக வசனங்களை வாசித்து கொண்டு போகலாம். நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகின்றவராய் காணப்படுகின்றார். அதனால தான் தாவீது அவன் சொல்கின்றான், கர்த்தரிடத்தில் போய் அவன் உணர்த்தப்படும் பொழுது கர்த்தரை பார்த்து சொல்கிறான், கர்த்தாவே என் இருதயத்தை சுத்தப்படும், புதிய இருதயத்தை என்னை உருவாக்கும் என்று. யோபு விதமாய் சொல்கின்றான், பார்ப்போமா? யோபின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனம். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? உம்முடைய கண்கள், உம்மது கண்கள் நெரித்து பார்க்கிறது என்ன? போதும். உம்முடைய இருதயம் உம்மை எங்கே கொண்டு போகிறது? எல்லா காரியத்திற்கும் நம்முடைய இருதயம் தான் முதல் ஆரம்பமாக இருக்கிறது. ஒரு இடத்துல கொண்டு போனாலும், ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஒரு சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் இந்த இருதயம் தான் நம்முடைய வாழ்க்கையில். ஒரு குழந்தை உருவாகும் பொழுது முதலாவது உருப்பெறுகின்றது இருதயமாய் தான் காணப்படுகிறது. இருதயத்தை வைத்து தான் சகல காரியங்களும் உருவாக்கப்படுகின்றதாய் காணப்படுகின்றது. அவிதமாய் கர்த்தர் உருவாக்கின்றதான இருதயம் சுத்த இருதயம் உள்ளதாய் காணப்படுகின்றதா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன கர்த்தர் நம்மை உணர்த்துவாரானால், கர்த்தாவே இந்த நேரத்தில் நாம் தீர்மானம் எடுப்போம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை மாற்றும்படி, ஒரு புதிய இருதயம், கர்த்தர் விரும்புகின்றதான இருதயத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆய் நாம் விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அப்படி வாஞ்சிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், இந்த 2018வது ஆண்டில் கர்த்தர் இந்த எடுக்கின்றதான இந்த தீர்மானத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றவராய் காணப்படுவார். இஸ்ரவேல் ஜனங்களை சற்று யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். கர்த்தர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய் அவர் விரும்பினவராய் காணப்படுகின்றார். அதற்காக சகல காரியங்களும் நேர்த்தியாய் செய்தார். பார்த்தீங்கன்னா அவங்க கர்த்தர் அவர்களோடு கூட காணப்பட்டு
சகல காரியங்களிலும் அவர்களோடு கூட இருந்து பார்வோனுடைய கண்களில் தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிட்டார். அது மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரத்தை கடக்க உதவி செய்தார். தண்ணீர் இல்லாத நேரத்தில் தண்ணீர் கொடுத்தார், உணவு கொடுத்தார். கசந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவனாய்தான் காணப்பட்டார். ஆனால் கர்த்தர் கொண்டு அழைத்த எல்லா ஜனங்களும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க இயலாமல் போயிற்று. ஏன் என்று சற்று யோசித்து பார்ப்பித்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்தில் அந்த வாசிப்போமானால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7:38 சத்தமாக வாசிங்க. 7:38 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஏங்க அவங்க போகல? அவனுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி காணப்பட்டார் மோசே. நல்ல வார்த்தைகளை கொடுக்கின்றவனாய் காணப்பட்டார். சகல காரியங்களும் அவர்கள் கேட்க சகலமும் கிடைக்கின்றதாய் காணப்பட்டு, ஆனால் அவன் ஏன் ஒருங்க கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியலை என்றால், 39 சொல்லப்பட்டிருக்கு, இவனும் நம்முடைய பிதாக்களுக்கு கீழ்ப்படிய மனதாயிராமல். கீழ்ப்படிய என்ன? மனது வரவில்லை என்று தான் வேதவசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயத்தை எங்கே வச்சாங்களா? எகிப்திற்கு. நம்முடைய வார்த்தைகள் வருகிறது. நம்மளுக்கு போதகர் சொல்கிறாரு, உனக்கு ஆசீர்வாதம் வரும், உனக்கு நன்மை உண்டாகும், உனக்கு சகல காரியங்கள் நன்மையாய் நடக்கும். ஆனால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் பின்னோக்கினதான காரியங்களாக இருக்கிறது. அது ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரித்து அதை பெற்றுக்கொள்ள நமக்கு மனதில்லாமல் போகின்றது. நம்முடைய பார்வையெல்லாம் பின்னோக்கினதான பார்வை, விட்டு வந்ததான இடத்திலே பார்க்கின்றதான பார்வை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய இருதயங்கள் எங்க இருந்துச்சு? எகிப்திலே காணப்பட்டது. இந்த 7 கடந்த போதகர் கூட்டத்தில் பேசி கொண்டு இருக்கும்பொழுது நான் இதை வாசிக்க நேரிட்டபடியினாலே இந்த நாளில் உங்களோடு பேசி கொண்டு இருக்கின்றேன். இங்கே சொல்லப்படும் பொழுது இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயத்தை எகிப்திற்கு திருப்பினார்கள். இந்த ஒரு நேரத்தில் தீர்மானம் எடுப்போமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்னானவைகளை சிந்தித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பற்றிக்கொள்ளாதபடி நம்முடைய தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான சகல விதமான கருகலான பாதைகளை சிந்திக்கிறவர்களாய் காணப்படுவீர்களானால் நம்முடைய வாழ்க்கையில் கருகலான வாழ்க்கை தான் நடைபெறும். சற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமானால், கர்த்தருடைய வார்த்தையின் என்னுடைய வாழ்க்கையில் ஆகும் என்றதான நம்பிக்கை விசுவாசம் உண்டாயிருக்குமானால், கர்த்தர் நிச்சயமாய் நான் சொல்லக்கூடும், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்றவராய். அதுக்கு ஆதாரமாக 1-2 மாத்திரம் வாசித்து முடிக்கும்படி விரும்புகின்றேன். எபிரேயர்க்கு எழுதின நிருபம் 3 எபிரேயர்க்கு எழுதின நிருபம் 3:7-8 ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக, வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். கர்த்தரிடத்துல திரும்புங்க. நம்முடைய இருதயத்தை கர்த்தாவே நீர் உருவாக்குங்க. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் கடினப்படுத்தாதபடிக்கு அவருடைய சத்தத்தை கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 10 வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் அந்த 9 வாசிடலாம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்னுடைய இலைப்பாறுதலுக்குள் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுது.
அவர்கள் வலிவி போகிறது இருதயம் உள்ளவர்கள். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய நம்மளும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். என்னை உட்படாதான் சொல்கிறேன். நம்முடைய இருதயம் வலிவி போகின்ற ஒரு இருதயம் உள்ளவன் தான். கர்த்தரிடத்தில் சாட்சி பெற்ற தாவீது வலிவி போனவனாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் உணர்த்தும் பொழுது அவன் திரும்புகின்றவனாய் காணப்பட்டான். அதான் கீழே 12 வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்கள் ஒருவனுக்குள் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஒவ்வொருத்தரை பார்த்து என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லப்பட்ட வசனம். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கும் உங்களுக்கு சொன்னதுன்ட்டு? பக்கத்தில் இருக்கவங்க கையை கொடுத்து சொல்லுங்க. உங்களுக்காகவே சொல்லப்பட்ட வசனம், எச்சரிக்கையுள்ள வசனம். மீண்டும் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சகோதரரே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, நல்ல ஒரு அண்டர்லைன். பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாத இருதயம் எது? அவிசுவாசம். நம்முடைய அவிசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாறுதலை உருவாக்காமல் போகின்றது. அநேக நேரத்திலே ஆபிரகாம் விசுவாசித்தான். அவன் கானானுக்குள் பிரவேசித்தால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாய் காணப்பட்டான். அவிசுவாசத்தினாலே மோசே கீழே வர வேண்டியதாயிருச்சு. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கின்றவனாய் காணப்படுகின்றான். எனவே கர்த்தாவே, எனக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை உருவாக்குங்க என்று கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நான் சொல்ல முடியும், தாவீதை போல நாம் ஒரு விண்ணப்பத்தை வைப்போமானால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை புதிதாய் சிருஷ்டிக்கின்றவராய் காணப்படுவார். கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்கின்றேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 73:1 வசனத்தை வாசிக்கலாம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார். யாருக்குங்க நல்லவராய் இருக்காரு? சொல்லுங்களேன். கர்த்தருடைய வசனம் யாருக்கு நல்லவர் என்று இங்க தெளிவா சொல்லப்பட்டு, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலர்களுக்கு. ஒருவேளை என்னுடைய இருதயம் அசுத்தம் கபடமும் மற்ற காரியங்கள் நிறைந்திருக்குமானால் கர்த்தருடைய வசனத்தில் எரேமியால ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. 17:9-10 வசனத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? எதுங்க கேடுள்ளது? இருதயம். அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைப்போம். 10 வசனத்துல கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை செய்கைகளின் பலனுக்கு தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் தாங்க உங்க இருதயத்தை ஆராய்கிறவர். உங்களுடைய உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவராய் காணப்படுகின்றார். அந்த இருதயம் பரிசுத்தம் உள்ளதாய், அது கபடம் நிறைந்ததாய் அல்ல, மற்ற காரியங்கள் நிறைந்ததாய் காணப்படக்கூடாது. கர்த்தருக்கேற்ற பரிசுத்த இருதயமாய் காணப்படுமானால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி சங்கீதங்களின் புஸ்தகம் 73:1 சொல்லப்பட்டபடி சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராயிருப்பார். தீர்மானம் எடுப்போம். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தை சுத்திகரியும். இந்த புதிய வருடத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் காணப்படுகின்றதான சகல காரியங்களும் என் இருதயத்தை விட்டு அகற்றி போடும் என்று ஒரு தீர்மானம் எடுப்போமானால் நான் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் வருகின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது உங்களுக்காய் காணப்படும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் காணப்படும். எனவே இந்த தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.